ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாரத்தோட இரண்டாவது நாள் செவ்வாய்க்கிழமை 5/2/2019 ஈக்விட்டி மார்க்கெட்டில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஆல்ரெடி வந்து நிப்டி 50 10912 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ க்ளோஸ் ஆன மார்க்கெட்டில் நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துட்டோம் போஸ்ட் மார்க்கெட்டில். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள், அது உங்களுக்கு இன்னும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ரூலர் ட்ரேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஆண்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இமீடியட்டாக அப்டேட் பண்ணுங்கள். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம 5ஆம் தேதிக்கு எக்ஸ்பர்ட் சொல்கிற சில கைடன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு 10900 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஒரு பாசிட்டிவ் கேண்டில் கொடுத்தது ஒரு நல்ல புல்லிஷுக்கு ஃபார்மேஷனலாக இருக்கும். இருந்தாலும் இந்த 2 நாட்கள், அதாவது வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமை மார்க்கெட் பட்ஜெட் கொடுத்த அந்த நியூஸை பேஸ் பண்ணி நகர்ந்தது. இனி வர நாட்கள் ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசியோட ஷெட்யூல் பிரகாரம் மார்க்கெட் நகரும், அதை நம்ம கம்பல்சரி மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா சக்தி காந்ததாஸ், ஸோ அவர் வந்து ஆளுநராக பதவி ஏற்றதுக்கு அப்புறமா வரப்போகிற முதல் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி. ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் வரும், அதை பொறுத்து இந்திய பங்குச்சந்தையில் என்ன இம்பேக்ட் வரும் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் நடுவுலையும் ஒரு கேள்விகள் இருக்கும். ஸோ அது எல்லாமே மார்க்கெட்டில் பிரதிபலிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நம்மளோட மூவை கொண்டு போகலாம். 10800 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான க்ரூஷியல் ஸ்டாப் லாஸாக இருக்குது. அந்த லெவலை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம பையிங் போகலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட கைடு. அடுத்தது 10987 அப்படிங்கிற லெவலை மார்க்கெட் தாண்டுச்சுன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கலாம். அடுத்து மேக்ஸிமம் இன்னைக்கு கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நடந்து முடிந்த கான்ட்ராக்ட் என்ன, எது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தோன்னா 11000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 33.67 லட்சத்துக்கு மேலே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும், இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். அடுத்தது 31 லட்சத்துக்கு மேலே புட் ஆப்ஷனில் 10700 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக நம்ம வச்சுக்கலாம், அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது, அடுத்து வேறு என்ன மேக்ஸிமம் கால் ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து அடுத்த லெவலில் இருக்கிறது 10900, அப்புறம் 11100, 11200. ஸோ இதில் எல்லாமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதிக லெவலில் இருக்குது. புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 10500, 10400 அதிக லெவலில் இருக்குது, இது நம்ம மனசில் வச்சுக்கலாம். நிஃப்டி 50 முடிவடைந்ததை வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் கணிச்சோன்னா முதல் சப்போர்ட் லெவல் 10841. ஸோ இதை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் 10771 அப்படிங்கிற லெவலுக்கு போகும். செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட் 10658. ரெசிஸ்டன்ஸ் 10954, 10997 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 11110. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 26969 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27239 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 26829 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 27186 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா முதல் சப்போர்ட் 26930, செகண்ட் சப்போர்ட் 26674, தேர்ட் சப்போர்ட் 26264. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் 27340 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27494 இருக்குது, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27904 இருக்குது. இது எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய சில தகவல்களாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இன்னைக்கு முடிவடைந்த ட்ரேடிங்கில் எஃப்ஐஐ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பண்ண டிரான்சாக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நெட்டாக 112 கோடிக்கு மேலே சேல் பண்ணியிருக்காங்க. அதாவது 3729 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 3841 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் வேல்யூ மைனஸில் இருக்குது. அடுத்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டி
2644 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 2709 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டா 65 கோடி சேல் நடந்திருக்கு. ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமான பங்குகள், எந்தெந்த பங்குகள் எல்லாம் நாளைக்கு நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகள் குமென்சின், பெட்ரோநெட், NTPC, டாடா கெமிக்கல், இண்டஸ்ட்ரியன் பேங்க், HDFC பேங்க், டோரன்ட் ஃபார்மா, LT, இன்ஃப்ராடெல், HDFC. அடுத்து லாங் பில்டப்பில் அதிக லெவலில் மொத்தம் 29 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் DHFL, பேட்டா இந்தியா, SRF, அம்ராஜா பேட்டரி, ONGC, முத்தூட் ஃபினான்ஸ், டிவிஸ் லேப், IGL, BHEL, RBL பேங்க். அடுத்து 20 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில பங்குகள் ஜூப்ளி ஃபுட், காட்ரே பிளிப், பஜாஜ் ஆட்டோ, ஜிந்தால் ஸ்டீல், HDFC பேங்க், கோட்டாக் பேங்க், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், டைட்டன், எஸ்காட்ஸ், HCL டெக். மொத்தம் 109 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் நம்ம கவனிக்க வேண்டியது கான்கர், விகார்ட், ஆர் பவர், மேரிகோ, அப்போலோ டயர், அஜந்தா ஃபார்மா, ரிலையன்ஸ் கேபிட்டல், எக்ஸைட் இன், பெட்ரோநெட், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். 41 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் பெர்கர் பெயிண்ட், NMDC, ராம்கோ சிமெண்ட், IDBI, காஜா செராமிக், CESE, MFSL, DLF, பேங்க் ஆஃப் பரோடா, ஆர்காம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது நியூஸஸ் இருக்கிற பங்குகள். இன்னைக்கு கோல் இண்டியாவில் நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்டு வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அவங்களோட ப்ரப்போசல் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஈக்விட்டி ஷேர் வந்து கிட்டத்தட்ட 4,48,850 அப்படிங்கிற லெவலில் 235 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேபிள் இன் கேஷ் ஃபார் அக்ரிமெண்ட் கன்சிடரேஷன் அப் டு 1,050 crore. ஸோ இது வந்து கோல் இண்டியாவுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு நியூஸாக இருக்குது. பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து IDBI அண்ட் DHFL. இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்போ மார்க்கெட் நகர்ந்துட்டுருக்கிறது ரிசல்ட் பேஸ் தான். ஸோ ரிசல்ட் பேஸில் இன்னைக்கு 5ஆம் தேதி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் எல்லாம் இங்கே பார்க்கலாம். பாம்பே சைக்கிள் நாளைக்கு தான் ரிசல்ட் வருது. டெக்மா கேந்திரா ரிசல்ட் வருது. CESE ரிசல்ட் வருது. டாடா கெமிக்கல்ஸ், ப்ளூ ஸ்டார், பிர்லா கார்பரேஷன், இந்த நிறுவனங்கள் எல்லாமே கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. அடுத்தது மேரிகோ, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட், கெயில், டோரன்ட் பவர், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, HPCL. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகளை பற்றி பார்க்கலாம். அப்போலோ டயர்ஸ், அடுத்தது செஞ்சுரி பிளைபோர்ட், பாம்பே டையிங். ஸோ இந்த பங்குகள் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ரிசல்ட் வருது நாளைக்கு. நான் இதை வந்து கம்யூனிட்டி டேப்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன் மொத்தமாக, நீங்கள் அதையும் பார்த்து செக் பண்ணிக்கலாம். டாடா, மகேந்திரா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், DLF, கெயில், ACC, BHEL. ஸோ இங்கே எல்லாமே குறிப்பிட்டிருக்கு. ஸோ நீங்கள் இதையும் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது தற்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். US மார்க்கெட் 41 புள்ளிகள் பாசிட்டிவா இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் டவுனா இருக்கு கம்ப்ளீட்டா. ஏசியன் மார்க்கெட்ல நிக்கி பாசிட்டிவா இருக்கு. SGX நிஃப்டி 1 புள்ளிகள் நெகட்டிவா இருக்கு. ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்சட் மார்க்கெட் அப்படின்னே சொல்லலாம். கலந்து பாசிட்டிவ் பிளஸ் டவுன் அந்த மாதிரி கலந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது நாளைக்கு நடக்கிற முக்கியமான கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த வாரத்தோட முதல் சாட்டர்டேவே நான் வந்து எந்தெந்த நிறுவனங்கள் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய நிறுவனங்களாக இருக்குது, கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வந்து எந்தெந்த நிறுவனங்கள் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க நான் எப்படி போய் செக் பண்ணணும்னு இப்போ கடைசியில் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இதில் ஜஸ்ட் மேஜராக நாளைக்கு கவனிக்க வேண்டியது ஒரு ரிமைண்டர் மாதிரி பார்த்துக்கலாம். இதில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்து ஓகே, கோல்டும் சில்வரும் வந்து நம்ம ஈவினிங் பார்த்ததை விட சில்வர் ரெக்கவரி ஆயிருக்குன்னே சொல்லலாம். கோல்டு நெகட்டிவா இருக்கு, க்ரூட் ஆயில் 97 புள்ளிகள் நெகட்டிவா இருக்கு, மெட்டல்ஸ் எல்லாம் பாசிட்டிவா இருக்கு, நேச்சுரல் கேஸ் நெகட்டிவா இருக்கு.
குளோபல் வைஸ்ல பார்க்கும்போது, இது வந்து இந்திய கமாடிட்டியில நடந்துட்டு இருக்கிறது, குளோபல் வைஸ் பார்க்கும்போது க்ரூட் ஆயில் 1.5% மேல டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, 53.77. பிரெண்ட் குரூட் ஆயில் 0.93 அப்படிங்கிற லெவல்ல டவுன் ஆகி 61.81 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நாம நாளை மார்க்கெட்டுக்கு பேசிக்கா செக் பண்ண வேண்டிய சில முக்கிய தகவல்கள். ஸோ இது இல்லாம வேற ஏதாவது அப்டேஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அதை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நாம அதை அடுத்த வீடியோல இருந்து பார்க்கலாம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த பிகினர் சாப்டர்ஸ் பார்த்துட்டு எங்க போய் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து பார்க்கணும்னு கேட்டீங்க. ஜஸ்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற தமிழ் ட்ரேடர் ஜோன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா சேனல் பேஜ்குள்ள வந்துடும். சேனல் பேஜ்ல இங்க பிளேலிஸ்ட்னு இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஈக்விட்டி சம்பந்தமான எல்லா விஷயங்களும் இதுல இருக்கும், கமாடிட்டி சம்பந்தமான எல்லா விஷயங்களும் கமாடிட்டிஸ்ல இருக்கும். இன்னைக்கு அன்னன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இன்றைய பங்கு சந்தையில போய் பாத்துக்கலாம். ஸோ பிகினர்ஸ் மட்டும் பார்க்கறதுக்காக, இது சாப்டர் வைஸ்ல பார்க்கறதுக்காக இங்கே பிகினர்ஸ் ஒன்லின்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக நம்ம ஷேர் மார்க்கெட் இல்லாமல் மற்ற விஷயங்கள் இங்கே இருக்கும். ஒவ்வொரு நிறுவனத்தோட ரிசல்ட்ஸும் கம்பெனி ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற நேம்ல வீக்லி வீக்லி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீக்லி ஈக்விட்டி மார்க்கெட்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் பற்றி தெரியணும்னா அலைஸ் ப்ளூவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான சில தகவல்கள்லாம், டெக்னிக்கல் அனலைசஸ் டெக்னிக்கல் எல்லா சார்ட் டைப்பும் இதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர்ஸ் ஒன்லேயே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும், நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எல்லாமே இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஏன் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும், எல்லாமே இதில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தேட முடியாது, எனக்கு வந்து டக்குன்னு வேணும், இப்போ எக்ஸாம்பிள் வந்து எனக்கு எம்ஏசிடிச்சா கேண்டில்னா என்னன்னு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே இருக்க பார்த்தீங்களா அபோட்டுக்கு கீழே இந்த ஜூம் சர்ச் பட்டன் இதில் போயிட்டு நீங்கள் எம்ஏசிடி அப்படின்னு சொல்லி என்டர் தட்டினீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்களா எம்ஏசிடி இண்டிகேட்டரை பற்றி உங்களுக்கு வந்துடும். ஸோ எம்எஸ்சிடினா என்ன, ஹிஸ்டோகிராம்னா என்ன, எம்எஸ்சிடியை பற்றி பேசிக்கா, ஸோ எல்லாமே வந்துடும். இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நிச்சயமாக இப்போ பார்த்த இந்த பேசிக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த வீடியோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை ஆட் பண்ணுறதுல நான் கொஞ்சம் எக்ஸைட்டடாக என்ட்ரி ஆவேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் ஆட் ஆகலை, மார்க்கெட் பற்றின அப்டேட்டான நியூஸஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா நாம குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடலாம். ஸோ நேம் மறக்காமல் கொடுத்துடுங்க, அப்போ தான் என்னால் ஆட் பண்ண முடியும். ஏன்னா நான் அடுத்தடுத்து உங்கள்கிட்ட நேம் கேட்டு வெயிட் பண்ணி நீங்கள் அனுப்பினதுக்கு அப்புறம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அனுப்பும் போதே உங்கள் நேமோட அனுப்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக டக்குன்னு சேவ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ஒன்ஸ் அகெயின் உங்கள் சரண்யா, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, ஹாவ் அ கிரேட் டே. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் ஹாப்பியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.